ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கார்ட்போர்ட் அண்ட் வேஸ்ட்டான திங்ஸ் எல்லாம் வேஸ்ட்டான பாக்ஸை வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்டாக பண்ண போகிறோம். எங்கிட்ட இந்த மாதிரி நிறைய சோ பாக்ஸு, டானிக்கோட பாக்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு டானிக்கோட பாக்ஸ் இருந்துச்சு, அதை வந்து மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு இதோட மேல் பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். மேல் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து பெண்ணு இதெல்லாம் வந்து சாஞ்ச வாக்கில் போட்டு வச்சுக்கலாம், நிறைய திங்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழெல்லாம் கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா கம் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துருங்க. நமக்கு வந்து எந்த இடத்துலையும் அவுந்துடக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து நம்ம மிச்சம் இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையுமே மேலே மட்டும் கட் பண்ணிட்டு வந்துக்க போகிறோம். நான் காமிக்கிற மாதிரி மேலே மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே கார்ட்போர்டில் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி என்ன மாதிரி வச்சா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே ஒரு ரெண்டு டானிக்கும் கீழே வந்து ஒரு மூணு சோப் பாக்ஸும் வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நல்லா கம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பேப்பர் கலர் பேப்பர்ஸ் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா கூட ஒட்டலாம், இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இல்லை, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் விட்டுக்கோங்க, அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து கலர் கலராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலர் கலர் பேப்பர் ஒட்டிக்கோங்க, இல்லைனா பேட்டர்ன் பேப்பர் இருந்தால் அது ஒட்டிக்கோங்க, ஏதாவது கிஃப்ட் பேப்பர் இருந்தால் கூட ஒட்டிக்கோங்க. அப்போ பார்க்க வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபுல்லாமே அடியில் கவர் பண்ணி ஒட்டிடுறனால பெருசாக ஒன்றும் அந்த டப்பாவோட கலர்ஸ் வந்து தெரியலை. அதனால் வந்து நான் அப்படியே வந்து ஒட்டிக்கிறேன். இதுவே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நல்லா கம் அப்ளை பண்ணி எங்கெங்கே ஒட்டுறமோ ஒட்டியாச்சு. இப்போ வந்து சைடை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக வந்து வளைச்ச வாக்கில் கட் பண்ண போகிறோம். லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கில்டர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து கீழே இருக்கிறது தெரியாத மாதிரி நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கம் அப்ளை பண்ணி கீழே வந்து நல்லா ஒட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு வந்துக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக கலர் பண்ணுறதுனா கூட கலர் பண்ணிக்கோங்க, இல்லைனா குட்டி டேப் கலர் டேப் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட ஒட்டிக்கலாம், நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லி கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். இதிலே இன்னும் டெக்கரேட் பண்ணணும்னா ஃப்ளவரு அந்த மாதிரி கூட நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு வந்துட்டேன், நல்லாயிருக்கு பார்க்கவே. இதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், பென்சில், ஸ்கெச்சஸ்ஸு, பெயிண்ட்டு, டேப்பு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.